ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க முடிஞ்ச வரையும் சேஃபாக வீட்டில் இருங்க லாக்டவுனில் கொரோனா வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து தேர்ட் லேயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லேயரும் செகண்ட் லேயரும் நான் சப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் போய் பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அதை லேர்ன் பண்ணிவிட்டு வாங்க ஓ நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் லேயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் லேயரும் செகண்ட் லேயரும் பண்ணும்போது நம்மளோட பேஸ் வந்து ஒயிட்டில் வச்சு லேர்ன் பண்ணிட்டோம் ஸோ நம்மளோட கீழே தேர்ட் லேயர் வந்து எல்லோ கலரில் இருக்கும் இந்த தடவை நம்ம தேர்ட் லேயர் பண்ணும்போது நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம் அப்படி டேர்ன் பண்ணிக்கலாம் டாப்பில் கொண்டு வந்துக்கலாம் தேர்ட் லேயரு அப்போ நம்மளுக்கு வந்து ஃபார்முலா போட ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபோர் ஃபார்முலாஸ் இருக்குது தேர்ட் லேர் சால்வ் பண்ணுறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து டாட் இருக்குது பாருங்கள் எல்லோ கலரில் ஒரே ஒரு மிடில் காயின் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எல் ஷேப் வரணும் எல் ஷேப் வர மாதிரி பண்ணுறதுக்காக நம்ம வந்து இன்னொரு ஃபார்முலா போட போகிறோம் ஆனால் இதில் வந்து ஃபோர் ஸ்டெப்ஸ் இருக்குது ஃபோர் ஸ்டெப்ஸையுமே ஒரே ஃபார்ம்லாவில் போட்டு லாஸ்ட்டாக ப்ளஸ் ஷேப்க்கு கொண்டு வந்துடலாம் நம்ம ப்ளஸ் சிம்பிளுக்கு கொண்டு வந்துடலாம் ஒரு ஃபார்ம்லாவே நீங்கள் ஃபோர் டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் வந்துடும் சில டைம் வந்து லேயர் சால்வ் பண்ணதே உங்களுக்கு டைரக்டாக ப்ளஸ் வந்துடும் அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாவை ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம எல் கொண்டு வரலாம் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எப்படி போடுறது பாருங்கள் இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட்டு எது வேணாலும் வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு டாட் தான் இருக்குது இதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க நம்மளுக்கு எல் ஷேப் தான் வேணும் ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் எல் ஷேப் வரணும் ஓகே ஒரு தடவை போட்டிங்கன்னா உங்களுக்கு எல் ஷேப் வந்துடும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா போடலாம் இது ஃப்ரண்ட்னத்துனால இது எஃப் எஃப் ஆர் யூ ஆர் டேஷ் ஓகே இப்போ பாருங்கள் ஃபோர் கலர்ஸ் வந்திருக்கு சேம் எல்லோ கலரு இப்போ டர்ன் பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் எல் வரணும் ரிவர்ஸ் எல் வந்திருக்கு பாருங்கள் ரிவர்ஸ் எல் சில டைம் வந்து எல் வந்துடும் first நம்மளுக்கு த்ரீ இன்னொன்று டூ டூ டைம்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ப்ளஸ் வந்துடும் இப்போ பாருங்கள் எல் ஷேப் வந்திருக்கு இப்போ இன்னொரு தடவை போடலாம் பாருங்கள் சேம் ஃபார்ம்லாம் போடுங்கள் நீங்கள் மாற்ற தேவையில்லை எஃப் ஆர்யூஆர் டேஷ் யூ டேஷ் எஃப் பாருங்கள் இப்போ மைனஸ் வந்திருக்கு மைனஸ் வந்திருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட்டு தான் வந்து ப்ளஸ் இதே ஃபார்ம்லாம் போடுங்க சேம் ஃபார்ம்லாம் எஃப்ஆர்யூஆர் டேஷ் யூ டேஷ் எஃப் பாருங்கள் ப்ளஸ் வந்துச்சு கார்னர்ஸ் பார்க்காதீங்க நம்மளுக்கு ப்ளஸ் சிம்பிள் மட்டும் வந்திருக்கா பாருங்கள் இப்போ வந்து ஃபோர் ஸ்டெப்ஸு டாட் ரிவர்ஸ் எல் நெக்ஸ்ட் மைனஸ் ப்ளஸ் உங்களுக்கு செகண்டில் சால்வ் பண்ணதே இந்த ஃபோரில் ஏதாச்சும் ஒன்று கம்பல்சரி வந்துடும் நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் வர வரையும் இந்த ஃபார்முலா ஃபார்மில் தடவை போடணுமோ அத்தின் தடவை போடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலா இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃபார்முலா போயிடலாம் செகண்ட் ஃபார்ம்லாவுக்கு வந்து இப்போ எது பண்ண போகிறோன்னா ஃபுல்லாக எல்லோ கலர் டாப் ஃபுல்லாக எல்லோ கலர் வர மாதிரி நம்ம பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இன்னும் ரெண்டு கலர் வரணும் இந்த மேலே வந்து என்ன ஷேப் என்ன கலர் வேணால் வரோம் இது பாருங்கள் நம்மளுக்கு டீ ஷேப்பில் எ வேறு ஷேப்பில் கூட வரும் பட் ஆனால் நம்ம ஃபிஷ் ஷேப் வர்ற வரையும் இப்போ செகண்ட் ஃபார்மில் போட போகிறோம் இப்போ ஒரு வேளை இந்த ஷேப்பில் வந்துச்சுன்னா நீங்கள் முடிஞ்ச வரையும் ஃப்ரெண்டில் டாட் இல்லைங்களா அது ஃப்ரெண்டில் வச்சுக்கிட்டு இந்த ஃபார்மில் போடுங்க செகண்ட் ஃபார்மில் பாருங்கள் ஆர் யூ ஆர் டேஷ் யூ ஆர் யூ டேஷ் யூ இப்போ பாருங்கள் நான் ஃப்ரெண்ட் டாட் இருந்தப்போ வச்சு பண்ண ஃபார்ம்லாம் இப்போ பாருங்கள் டேர்ன் பண்ணிக்கோங்க ஃபிஷ் ஷேப் வந்துருக்கு பாருங்கள் சில டைம் உங்களுக்கு மேலே வந்து fish ஷேப் ஆல்ரெடி வந்துடும் ப்ளஸ் இருக்கு உங்கள் ஒரு டாட் வந்துச்சுன்னா ஃபிஷ் ஷேப் வந்துருச்சு பாருங்கள் சில டைம் வந்துடும் அப்போ நீங்கள் இதே ஃபார்மில் ஒன் டைம் இல்லை டூ டைம் போட்டிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஃபுல் எல்லோ கலர் வந்துடும் உங்களுக்கு இல்லை வேறு வேறு ஷேப்பில் இருக்குது ப்ளஸ் இருக்குது பட்னா காயின்ஸ் கலர்ஸ் வந்து எங்கே ரெண்டு இருக்குது இங்கே வரலை அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதே ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலா போட்டுகிட்டே இருங்க அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபிஷ் ஷேப் வந்துடும் டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி போடுங்க இந்த சைடு வரலையான்னா நெக்ஸ்ட் டைம் வேறு ட வேறு சைட் டேர்ன் பண்ணி போடுங்க அப்போ கம்பல்சரி வந்துடும் ஏன்னா இன்னொரு ஃபார்முலா கூட இருக்குது அதெல்லாம் அட்வான்ஸ் போகிறப்ப நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் இப்போ ஃபார் பிக்னஸ்க்காகவே நான் சொல்லித்தரேன் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரு ஃபார்ம்லாவே ரெண்டு மூணு தடவை போட்டோம்னா ஒரு ஃபார்ம்லான்னா ஈஸியாக ரெண்டு மூணு தடவை போடும்போது ஃபாஸ்ட்டாக வரும் நம்மளுக்கு அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து ஃபிஷ் வந்திருக்கு பாருங்கள் ஃபிஷ்ஷோட ஹெட்டு வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட் கார்னரில் இருக்கணும் இந்த கார்னரில் இருக்கணும் ஹெட்டு இதே தான் ஹெட்டு இது டைல் மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்டில் வச்சுட்டு சேம் ஃபார்ம்லாம் செகண்ட் ஃபார்ம்லா போடுங்க டேஷ் யூ ஆர் யூ யூ ஆர் டேஷ் U பாருங்கள் மறு வந்திருக்கு ஃபுல்லாக வரல இப்போ மறு இன்னொரு தடவை ஃபிஷ் வந்திருக்கு பாருங்கள் ஸோ நான் சேம் வந்து இந்த கார்னரில் வச்சுட்டு பண்ண போகிறேன் ஆர் யூ R டேஷ் ஆர் யூ யூ ஆர் இப்போ பாருங்கள் ஃபுல் எல்லாம் வந்துச்சு நம்மளுக்கு ஃபுல்லாக எல்லாம் வந்துச்சு பாருங்கள் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ஃபார்ம்லாம் கூட நீங்கள் சேம் ஃபார்ம்லாம் நீங்கள் நிறைய போட போதே ஃபீ ஸ்பீடாக வரும் நம்மளுக்கு ஸோ நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் ஓகே நம்ம இப்போ தேர்டு ஃபார்மில் போயிடலாம் தேர்ட் வந்து இந்த கார்னர்ஸ் காயின்ஸ் வந்து செட் பண்ணுறோம் ரெட் இருக்குங்களா எங்கள் ரெட்டு எங்கள் ரெட்டு வரணும் க்ரீனில் க்ரீன் க்ரீன் வரணும் இங்கே ஆரஞ்சு ஆரஞ்சு இங்கே வந்து ப்ளூ ப்ளூ வரணும் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இந்த கார்னர்ஸ் ரெண்டுமே சேம் கலர் இருக்கா பாருங்கள் டிஃப்ரெண்ட் 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த சைடு வேணாலும் வச்சு தேர்ட் ஃபார்ம்லா போடலாம் தேர்ட் ஃபார்ம்லா வந்து ஆர் டேஷ் எஃப் ஆர் டேஷ் b2, b2 பி back பேக் பி two டூ டைம்ஸ் பி டூ ஆர் எஃப் டேஷ் ஆர் டேஷ் பி டூ ஆர் டூ இப்போ பாருங்கள் ஏதாச்சும் ரெண்டு கலர் சேமாக இருக்கா பாருங்கள் பாருங்கள் எங்கள் red red வந்திருக்கு இது விட்டுருங்க இது வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகே இந்த ரெண்டு ரெண்டு வந்திருக்கு நம்ம கிட்ட கொண்டு போயிடலாம் ரெட்டு வந்துச்சு பாருங்கள் இதே ஃபே நெக்ஸ்ட் டைம் இன்னொரு தடவை போடுங்க இப்போ வந்து இந்த எட்ரெஸ்லாம் சால்வ் ஆகிடும் ஆர் டேஷ் எஃப் ஓகே சாரி ஆர் டேஷ் எஃப் ஆர் டேஷ் பி டூ ஆர் எஃப் டேஷ் ஆர் டேஷ் பி டூ ஆர் ஆர் பாருங்க இப்போ சால்வ் ஆகிடுச்சு பாருங்கள் சேம் கலர் சேம் கலர் சேம் கலர் சேம் கலர் இது மிடில் எடுத்துக்காதீங்க நம்ம கார்னர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு சால்வ் ஆனது வந்து பேக் சைடு வச்சு இந்த ஃபார்முலா போட்டோம்னா நம்மளுக்கு வந்துடும் ஆன்சரு இப்போ வந்து ஃபோர்த்து ஃபார்முலா ஃபோர்த்து ஃபார்முலா வந்து ஃபுல் க்யூப் வந்து சால்வ் பண்ணிவிடும் இப்போ மிடில் காயின் தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு பாருங்கள் சில டைம் வந்து இந்த மிடில் காயின்ஸ் தான் சால்வ் ஆகாமல் இருக்கும் சில டைம் ஃபுல்லாகவே சால்வ் ஆகிட்ருக்கோம் நீங்கள் ஃபோர்த் ஃபார்முலாவே போடவே தேவையில்லை இப்போ நம்மளுக்கு சால்வ் ஆகல என்னதுனால நம்ம ஃபார்முலா போட போகிறோம் ரொம்ப ரேர் அந்த கேஸு இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா போடலாம் ஆர் யூ டேஷ் ஆர் 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 டேஷ் யூ R- ஆர்ஆர் இப்போ பாருங்க பட் ஆனால் சால்வ் ஆகலை மடியும் இந்த சைடு சால்வாக இருக்குதுல்ல அது வந்து நம்ம பேக் சைடு வச்சுட்டு சேம் ஃபார்ம்லாமா செகண்ட் டைம் போடலாம் ஆர் R U R U R, R. ஆர் டேஷ் யூ டேஷ் ஆர் டூ பாருங்கள் ஃபீ க்யூப்ஸோ எல்லாம் ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் ஃபார்முலா தான் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அட்வான்ஸ்லாம் போனோம்னா நம்ம ஒரு ஒரு ஷேப்புக்குமே வந்து மேலே டாப்பில் அப்புறமா ஒரு ஷேப்புக்குமே சப்ரேட் சப்ரேட்டாக ஃபார்முலா இருக்கும் அது ஒரு ஃபார்முலா போட்டாவே நம்ம ஃபுல் க்யூப் சால்வ் பண்ணிடலாம் பட் ஆனால் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும் மைண்டில் ஞாபகம் வச்சுருக்கோம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும் அப்போ தான் அவங்கனால சால்வ் பண்ண முடியும் பட் ஆனால் இதுக்கு வந்து ஒரே ஃபார்முலாவே நாலஞ்சு தடவை போட்டாவே போதும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக இருக்க தான் நான் இதை சொல்லித்தரேன் இதுக்கப்புறமா நம்ம அட்வான்ஸ் போகும்போது செப்ரேட் செப்ரேட்டாக நோன் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்முலாஸ் இருக்குது நீங்கள் டேரெக்டாக டூ லேஸ் முடிச்சிட்டு மேலே ஷேப் பார்த்து அதனோட ஷேப்போட ஃபார்மில் போட்டமுன்னா டேரெக்டாக ஒரு ஃபார்மில் போட்டாலே நீங்கள் டேரெக்டாக முடிச்சிடலாம் பட்லாம் அதுக்கு ஃபார்மில் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் க்யூப் லேர்ன் பண்ணியாச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ரொம்ப டைம் பாஸ் நல்லாயிருக்கும் மைண்ட் நல்லா ஒர்க் ஆகும் இந்த க்யூப் சால்வ் பண்ணமுன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய் டேக் கேர் ஹாவ் அ குட்